வெல்கம் பேக் டு ஆன்மீக துளி சேனல். வீட்டில் இருக்கும் சுவாமி சிலைகளுக்கு அல்லது படங்களுக்கு சக்தி வர வைப்பது எப்படி? ஒரு குறிப்பிட்ட பொருளை வைத்து நம்ம வீட்டில் இறை சக்தி எப்போதும் நிறைந்திருக்கும்படியா செய்யலாம்? அது எந்த பொருள்? வீட்டில் எப்படி தெய்வீக சக்தியை நிலைநிறுத்துவது அப்படின்னு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வீட்டில் சுவாமி படங்கள் வைத்திருப்பது போல சுவாமி சிலைகளும் வைத்து வழிபடும் வழக்கம் நிறைய பேருக்கு உள்ளது. இப்படி நாம் வாங்கி வந்து வைக்கும் சிலைகள் மற்றும் சுவாமி படங்களுக்கு தொடர்ந்து நாம் பூஜை செய்வதால் தெய்வீகத்தன்மை வருகிறது. ஒரு பழமொழி இருக்கு, உரு ஏற திரு ஏறும் என்பார்கள். ஆனால் இப்படி நம்ம பூஜை செய்வதனால அந்த சிலைக்கு தெய்வீகத்தன்மை நிறைந்திருக்கிறதா இல்லையா என்பதை ஒரு சிலரால் மட்டுமே உணர முடியும். தெய்வீக சக்தியை அனைவராலும் உணர முடியாது. நம்ம உணராவிட்டாலும் கூட வீட்டில் உள்ள சுவாமி சிலைகளுக்கு எப்படி தெய்வீகத்தன்மையை கொண்டு வருவது என்பது பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சில எளிய முறைகளை பயன்படுத்தி சுவாமி சிலையில் உள்ள தெய்வத்தன்மையை எப்போதும் நம்மளால் நிலைத்து இருக்க செய்ய முடியும். இதோட நம்ம செய்யக்கூடிய பூஜைகள் உச்சரிக்கும் மந்திரங்களுடைய தன்மை நிறையும் போது வீட்டில் எப்போதும் தெய்வ சக்தி நிறைந்து நன்மைகள் பெருகி கொண்டே இருக்கும். கோவிலில் பார்த்தீங்கன்னா சுவாமி சிலைகள் வைக்கும்போது, அதாவது பிரதிஷ்டை செய்வதற்கு முன்னாடி யந்திரங்கள், பூஜைகள், ஓமங்கள் இதெல்லாமே செய்துட்டு தான் பிரதிஷ்டை பண்ணுவாங்க. அபிஷேகங்கள், மந்திர ஜபம், பூஜைகள் இவை எல்லாவற்றாலும் கோவிலில் உள்ள சிலைகள் தெய்வ சக்தியோடும் உயிரோட்டம் நிறைந்ததாகவும் இருக்கின்றன. ஆனால் இது போன்ற யாகங்கள், பூஜைகள், மந்திர ஜபங்கள் இதை எல்லாத்தையும் நம்மளால் வீட்டில் தொடர்ந்து செய்ய முடியாது. கோவிலில் இருக்கும் சிலைகளில் தெய்வ சக்தியானது எப்போதுமே நிறைந்திருக்கும். ஆனால் நம்முடைய வீட்டில் வைத்துள்ள சிலைகள் சுவாமி படங்களில் தெய்வ சக்தியை எப்போதும் நிலைத்து இருக்க வைக்க முடியாது. அதனால தான் நம்ம கோயிலில் போன உடனே தெய்வ சிலைகளெல்லாம் உயிரோட்டமாக இருக்கும் போதும் தெய்வ சக்தி நிறைந்திருப்பதாக இருப்பதனாலையும் நம்ம கோயிலில் போன உடனே நம்ம சாமி கும்பிட்டதும் நமக்கு கண்ணில் கண்ணீர் வரும். நமக்கு தெரியாமலேயே கண்களில் நீர் வரும். அது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்னால அப்படி நம்ம கண்ணில் தண்ணீர் வருகிறது. ஏன்னா கோயில் முழுக்க அந்த இறை சக்தி நிரம்பி இருக்கிறது. அதே மாதிரி நம்ம வீட்டிலையும் இந்த தெய்வ சக்தியை நிலைத்திருக்க செய்ய முடியும். வீட்டில் உள்ள சிலைகள் படங்களை நம்ம வாரம் வாரம் சுத்தம் செய்வோம்ல, அப்போது சுத்தம் செய்யும் போது நம்ம தண்ணீரால் கழுவும் போதும் துடைக்கும் போதும் அதில் உள்ள தெய்வ சக்திகள் நீங்கி விடுகிறது. மீண்டும் அந்த சிலை அல்லது படத்துக்கு நாம் பூஜை செய்து மந்திரங்கள் உச்சரிப்பதனால தெய்வத்தன்மை வந்து விடுகிறது. திரும்பியும் நம்ம சுத்தம் பண்ணும்போது திரும்பவும் அது குறைகிறது. கோவிலில் உள்ள சுவாமி சிலைகளை தண்ணீரில் மூழ்க வைத்து கழுவுவது கிடையாது. ஆனால் வீட்டில் பூஜை அறையில் நம்ம வைத்திருக்கும் சுவாமி சிலைகளை அல்லது படங்களை தனியாக எடுத்து தண்ணீரை, முக்கியமாக சிலைகளை தண்ணீரில் மூழ்க வைத்து எடுப்போம். அதில் உள்ள தெய்வத்தன்மையானது அப்போது முற்றிலும் நீங்கி விடுகிறது. ஆனா வீட்டில் உள்ள சிலைகள் படங்களிலும் உள்ள தெய்வ சக்தி குறையாமல் எப்போதும் நிலையான சக்தியுடன் உயிர்ப்புடன் இருக்க ஒரு எளிய வழி ஆன்மீகத்தில் கூறப்பட்டுள்ளது. இப்போ பார்த்தீங்கன்னா புற்களில் மிகவும் உயர்ந்ததாக, புனிதத்தன்மை மிக்கதாக, தெய்வத்தன்மையுடையதாக கருதப்படுவது எந்த புல்னா தர்ப்பை புல். கோவிலில் கும்பாபிஷேகம் செய்யும்போது, கலசங்களிலும் பூஜைகள் யாகங்கள் செய்யும்போது இந்த தர்ப்ப புல்லை பயன்படுத்துவாங்க. தர்ப்பைங்கிறது மனிதனுக்கும் பிரபஞ்சத்தில் உள்ள இறை சக்திக்கு இடையே உள்ள ஒரு தொடர்பை ஏற்படுத்த கொடுக்கக்கூடியது. தர்ப்பை புல்லுக்கு என்ன ஒரு சிறப்புனா எதிர்மறை சக்திகளை அழித்து நேர்மறை சக்திகளை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் உண்டு. இதனால்தான் பூஜைகளில் வீடுகளில் வைத்தும் இந்த தர்ப்பை புல்லை நம்ம பயன்படுத்தும் வழக்கம் உள்ளது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த தர்ப்பை புல்லை நம்ம வீட்டில் உள்ள சுவாமி சிலைகளில் தெய்வத்தன்மை நிறைந்திருக்க நம்ம பயன்படுத்தலாம். தர்ப்பை புல்லை எந்த நிலையில் இருந்தாலும் அதோட தன்மை மாறாது. அதான் அதோட சிறப்பு. எந்த நிலையில் இருந்தாலும் இந்த தர்ப்பை புல்லையோட தன்மையானது நிறைந்திருக்கும், அதன் தன்மை மாறாது. அதனால சுவாமி சிலைகளை நம்ம சுத்தம் செய்யும் போதோ அல்லது சுவாமி படங்களை நம்ம சுத்தம் செய்யும் போதோ இந்த தர்ப்பை புல்லை எரித்து அதோட சாம்பலை கொண்டு நம்ம இந்த சிலைகளை தேய்க்க வேண்டும். அதோட மட்டும் இல்ல, சுவாமி படங்களுக்கு இந்த சாம்பலை நம்ம பொட்டு வைக்கலாம். இப்படி செய்வதனால அந்த சிலைகளுக்கு தெய்வத்தன்மையானது குறையாமல் இருக்கும். தெய்வ
தன்மை குறையாமல் இருக்கும்போது நம்ம வீட்டில் இறை சக்தியானது நிரம்பி இருக்கும். இந்த தர்ப்பை முல்லையோட சாம்பலை நீங்கள் எடுத்து சுவாமி படங்களுக்கு பொட்டு வைக்கலாம். அது மட்டும் இல்லை, சுவாமி படங்கள் எப்போதும் உயிரோட்டமாக இருப்பதற்கு நம்ம பூஜை அறையில் இந்த தர்ப்பை புல்லை வைத்து வழிபட வேண்டும். எப்போதும் பூஜை அறையில் தர்ப்பை புல் இருக்கும்படியாக நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் எப்போவுமே இறை சக்தி நிரம்பி இருக்கும். இதனால் வீட்டில் தீய சக்திகள் நம்மை அண்டாமல் இருக்கும். தர்ப்பை புல் மீது வைக்கப்பட்ட சுவாமி படங்களுக்கு நம்ம பூஜை செய்து மந்திரங்கள் சொல்லும்போது தினந்தோறும் அதோடைய சக்தியானது இரட்டிப்பாகும். அந்த மந்திரங்களின் சக்தி சுவாமி படங்களுக்கு தொடர்ந்து உயிர்ப்பை ஏற்படுத்தி வைக்கும். நீங்களும் உங்கள் பூஜை அறையில் இதே மாதிரி தர்ப்பை புல் வைத்து வழிபட்டு பாருங்க, நல்ல பலன் கிடைக்கும். அதோடு மட்டும் இல்லை, தர்ப்பை புல்லை எரித்து நீங்கள் அந்த சாம்பலை எடுத்து இந்த சிலைகளை சுத்தப்படுத்தவும் சுவாமி படங்களுக்கு பொட்டு வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் எப்பவுமே ஒரு தெய்வீக சக்தி நிரம்பி இருக்கும். உங்களை சுற்றி இந்த தெய்வீக சக்தி இருக்கும்போது வேற என்ன கவலை நமக்கு? நம்மளை சுற்றி எப்போதுமே நன்மைகள் நடந்து கொண்டே இருக்கும். இந்த பதிவு பிடிச்சுனா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.